ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூரண கொழுக்கட்டை. இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, கொஞ்சமாக தண்ணியில் வந்து உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம மாவு கூட பிசைஞ்சு வச்சுக்கலாம். அது எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு பூரணத்துக்கு வந்து நம்ம எள்ளு, வேர்க்கடலை, தேங்காய், கொஞ்சமாக ஏலக்காய் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வெல்லம் சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை ஒரே ஒரு கைப்பிடி எடுத்துருக்குறோம். இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். இதுக்கு நம்ம 100 கிராம் எள் எடுத்துருக்குறோம். ஒரு கைப்பிடி வேர்க்கடலை 100 கிராம் எள்ளையும் நம்ம வறுத்துக்கலாம். இது லைட்டாக வறுத்தா போதும். கை சூடு இருந்தாலே போதும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இது கூட வேறு என்ன நான் ஆட் பண்ண போகிறேன்னா, இந்த எள் வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம தேங்காயும் வெல்லத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். வச்சிருக்கிற வெல்லம் இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடயே நம்ம தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே உருகிடும். கட்டி இருந்ததுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். வேர்க்கடலையும் எள்ளையும் அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பூரணம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எள் வேர்க்கடலை இதையும் அரைச்சதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ எள் பூரணம் ரெடி. ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இது கூட மேல் மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சிடணும். இப்போ நம்ம அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 300 கிராம்ஸ் அளவுக்கு மாவு எடுத்துருக்குறோம். இதுவே நிறையா தான் வரும் பூரணம் பிடிக்கிறதுக்காக. இந்த அச்சு லாஸ்ட் இயரில் கொடுத்தது வந்து இந்த ஃப்ளார் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முந்தின வருஷம் இந்த மாதிரி. இது வந்து மோதகம் ஷேப்பில் இருக்குது. இந்த 3 அச்சில் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். மிச்சமானால் கூட பரவாயில்ல. நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூடு இருக்கிறதுனால நம்மளால் பிடிக்க முடியல. இப்போ கரெக்டாக இருக்குது. தண்ணி இதுக்கு மேலே ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். அவ்வளோதான். இப்போது மேல் மாவு ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு. இருந்தாலே போதும். இப்போ நம்ம பூரண கொழுக்கட்டை செய்ய ஆரம்பித்தாலும் பூரணம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது ஓரளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். அப்படியே குழி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும். இப்போ நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம். ஆல்ரெடி பூரணம் எடுத்து வச்சுருக்குறோம். அவ்வளோதான். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எக்ஸ்ட்ரா வர மாவை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுக்கலாம். அவ்வளோதான். அதே மாதிரி இதையும் லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா வந்துடும். நம்ம இதை வந்து என்னென்னா லைட்டாக அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 1 டைம் செய்யலாம். 2 உருண்டை எடுத்துக்கலாம். இது அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தால் போதும். நல்லா குழி பண்ணதுக்கப்புறம் நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓப்பன் பண்ணலாம். இப்போ கரெக்டாக வந்திருக்கு. இப்போ அப்படியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா மாவை இந்த அச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது இது அப்படியே நம்ம ஓரத்தில் கொண்டு வந்துட்டு குழி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம். இப்போ மேல் மாவு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது வந்து மோதகம் ஷேப். நம்ம அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம்.
நம்ம ஒரு 10 minutes steam பண்ணி எடுத்துக்கலாம் 10 minutes ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் மோதகம் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து 150 கிராம் அரிசி எடுத்துக்கிறேன் இது வந்து ஆல்ரெடி 30 minutes soak பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு துணியில போட்டு நான் dry பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ வந்து நீங்க விளக்கு மாவு வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி process என்ன மாதிரி பண்ணனும் அப்படிங்கறது வீடியோ நான் உங்களுக்கு வந்து லிங்க் நான் கொடுத்துறேன் 150 கிராம் அரிசிக்கு நான் 50 கிராம் பாசி பருப்பு எடுத்துக்கிறேன் இதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் அதாவது 150 கிராம் வெல்லம் எடுத்துக்கலாம் ஏலக்கா ஒரு 6 ஏலக்கா இதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி வந்து நல்லா வறுத்துக்கலாம் பாசி பருப்பை வறுத்திட்டு இப்போ செய்ய போறோம் ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் தேங்காயை ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்தெடுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம் இந்த மோதகத்துக்கு வந்து தேங்காய் போட்டனா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் இது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா திருவாதிரை களி செய்வோம் பாத்தீங்களா அதே மெத்தட் தான் திருவாதிரை களி வந்து என்னன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ಜಾஸ்தி விட்டு அதாவது என்னன்னா அப்படியே களி மாதிரி கிண்டணும் இது வந்து என்னன்னா கொஞ்சம் நல்லா கெட்டி பண்ணிட்டு நம்ம மோதகம் மாதிரி அதாவது கொழுக்கட்டை மாதிரி புடிச்சு ஆவியில வேக வைக்கணும் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் வேற எதுமே இல்ல அதே மாதிரி ரொம்ப ஈஸியாவும் செய்யலாம் தேங்காய் நெய்ல வறுத்திட்டனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வந்து அரைக்க வேண்டியது இல்ல அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் போதும் இத நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில நம்ம அரிசி போட்டு வறுத்துக்கலாம் இது நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுக்கணும் சிம்ல வெச்சுக்கோங்க கரிஞ்சிடாம பார்த்துக்கணும் एक्चुअली அரிசி வந்து கலர் அதேதா இருக்கணும் கொஞ்சம் நல்லா உப்பி வர மாதிரி இருந்திருக்கப்ப நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப அரிசியை நம்ம வறுத்துட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா கலர் மாறிட்டே இருக்கு இப்ப வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பாசி பருப்பு வறுத்துக்கலாம் பாசி பருப்பு இதையும் நம்ம நல்லா dry roast பண்ணிக்கலாம் வாசம் வரும் வரைக்கும் நல்லா வறுக்கணும் பச்சை வாசம் போயிரணும் பருப்புல இது கடையில நம்ம வெல்லத்தை வந்து காச்சிக்கலாம் வெல்லம் போட்டுக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் வடிச்சு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கரையட்டும் பாசி பருப்பு நல்லா வறுத்துட்டோம் அதாவது வாசம் வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ்லயே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அதாவது கரியாம பாத்துக்கணும் இது எல்லாமே இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆற வெச்சிட்டு அரிசியும் பருப்பையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ஆஃப் பண்ணிட்டோம் ஆற வெச்சுக்கலாம் நம்ம அரிசி போட்டோம் இப்போ பாசி பருப்பு ஆல்ரெடி வறுத்து இருக்கிற பாசி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் அரிசியும் பருப்பையும் நம்ம நல்லா அரைச்சு எடுத்துட்டோம் நல்லா நைஸா அரைச்சுக்கணும் இப்போ நம்ம வெல்லத்தையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிட்டே வரலாம் ஒரு pan எடுத்துக்கலாம் இது வந்து நான் ஸ்டிக்கா இருந்துச்சுனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆல்ரெடி நம்ம வெல்லத்தை வந்து அதாவது நல்லா கரைச்சு வச்சிருக்கோம் அடியில மண் இருக்கும் அதனால வடிகட்டிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம் இது கூட ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க விஸ்க் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த கரண்டிலே அப்படியே கலக்கிட்டே வரேன் இப்போ அப்படியே நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம் அரிசி பருப்பு மாவு ஆட் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் அப்படியே கலக்கிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க நம்ம கட்டி இல்லாமல் அப்படியே கலக்கிக்கலாம் ஆல்ரெடி அரிசியும் பருப்பும் வெந்திருக்கு அதனால ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் எல்லா மாவையும் கொட்டிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எதுவும் இல்லை இதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கலக்கிட்டே இருங்க இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இன்னும் நல்லா கெட்டியாகும் சுருண்டு வர பதத்தில் நம்ம எடுத்துகிட்டு நம்ம மோதகம் பிடிச்சிக்கலாம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு நம்ம மோதகம் பிடிச்சிக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணியாச்சு நல்லா கெட்டி ஆயிடுச்சு நம்ம லைட்டாக கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சமாக நெய் விட்டு தான் நம்ம பண்ணி ஆகணும் ஒரு சின்ன கப்பில் நெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி நெய் வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு கையில் நெய் தடவிட்டு நம்ம எப்படி வந்து பிள்ளையாரை வந்து பிடிப்போமோ மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போமோ அதே மாதிரி தான் இதே மாதிரியே எல்லாத்தையுமே பிடிச்சிக்கலாம் இது அப்படியே வரிசையாக வைப்போம் எப்படி நம்ம மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிப்போமோ அதே மாதிரி தான் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சு வைப்போம் இது அதுக்கப்புறம்
ஆவியில் வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. ஃபஸ்ட்டு உருட்டிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ நம்ம மோதகம் ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம எடுத்து ஆவியில் வேக வச்சுக்கலாம். இட்லி குக்கர் எடுத்துக்கலாம். இதில் நம்ம வேக வச்சுக்கலாம். இது நம்ம 7 மினிட்ஸ் வச்சு வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. அதாவது நம்ம ஷார்ப்பாக ஏதாவது இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்தா இது ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். விநாயகருக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்கு நம்ம மோதகம் பண்ணிட்டோம். மோதகம் ரெடி. நான் மோதகம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.